ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னைக்கு ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு பொரியல் பார்க்க போகிறோம் இது வந்து கூர்கான்னு சொல்லுவாங்க சிறு கிழங்கு சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சீசனல் வெஜிடபிள் தான் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் இருக்கும் பர்டிகுலராக கேரளாவில் நிறையா இருக்கும் இது ரொம்ப மண் வாசனையோடு இருக்கும் நிறையா மண்ணும் இருக்கும் ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி கத்தியால் லைட்டாக இப்படி பண்ணினீங்கனாலே தோல் வந்துடும் நல்லா இது தோல் எடுக்கிறது மட்டும்தான் பெரிய ப்ராசஸ்ஸு மற்றபடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மண் வாசனையோட வித்தியாசமான ஒரு சுவை அது சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ ஒரு நல்ல ருசியாக இருக்கும் இது தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு என்னாக்கா சேப்பங்கள் மாதிரி நீங்கள் அப்படியே குக்கரில் நல்ல மண்ணை ஊற வச்சு அலசிட்டு தோலோடி குக்கரில் வேக வச்சு விசில் விட்டுட்டு அப்புறம் தோல் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் இந்த வதக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் அதில் வராது இந்த மாதிரி தோல் சேவிக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணியில் போடுறோம் ஏன்னா இதில் வந்து அயன் பொட்டாசியம் மக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் இ இருக்கு பீட்டா கரோட்டின் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய சொல்லிட்டு போகலாம் மெயினாக கொலஸ்ட்ரால் ரொம்ப லோயர் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டா கொஞ்சம் நீட்ட நீட்டமாக மெல்லிசாக கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணினோடனே வதக்க போகிறோங்கிறதுனால அதுக்கப்புறம் தண்ணியில் ஊறு போடணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போடுறோம் லைட்டாக செவந்த உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சிறு கிழங்கு போட்டுடுறோம் இது வந்து குழம்பு மோர்குழம்பு காரக்குழம்பு சாம்பார் பொரிச்ச குழம்பு தயிர் சாதத்தோட மெயினாக என்னென்னா ஒரு கப்பில் வச்சுன்னு அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு அதில் நல்லா மஞ்சப்பொடி பெருங்காயம் போடுறோம் உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறோம் அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம் அது நல்ல நிதானமாக நல்லா வெந்துட்ருக்கும் ஏன்னால் இது ரொம்ப கிறிஸ்பாக எல்லாம் சாப்பிடக்கூடாது சாஃப்டாக மெத்து மெத்துன்னு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தண்ணி வேணா ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணால் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தெளிச்சின்னு இருக்கேன் ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரியே இந்த ஃப்ளேமில் குக் உடனே இப்போ நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணப்போகிறோம் நம்ம வந்து இதுக்கு வந்து கார மிளகாயெல்லாம் கூடாது நல்லா சாம்பார் பொடி தான் போடணும் காரப்பொடி போட்டால் கூட நீங்கள் அரை ஸ்பூன் தான் போடுவீங்க அதை விட சாம்பார் பொடி போடுறப்போ ஒவ்வொரு பிட்டு அந்த கிழங்குலேயும் நல்லா அது ரோஸ்ட் மாதிரி கோட்டாயிருக்கும் அந்த மசாலா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பொரியல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப வித்தியாசமான மண் வாசனையோட சுவையான இந்த பொரியல் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thanks for watching my video. Thank you so much.